கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் COP26 மாநாட்டில் பருவநிலை மாற்றத்தை தழுவும் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. புயல்களை தாங்கும் வீடுகளை உருவாக்குதல், கடும் பருவநிலையிலும் வளரக்கூடிய பயிர்கள் உள்ளிட்டவைகள் குறித்து உலக நாடுகள் ஆலோசனை நடத்தின. மிகவும் ஏழ்மையான நிலையில் உள்ள மக்கள் மற்றும் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள மக்கள் பருவநிலை மாற்றத்தை தழுவும் நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என மாநாட்டில் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்நிலையில் புதைப்படிவ எரிபொருள் துறையைச் சேர்ந்த 503 பேர் COP26 மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஆண்டுதோறும் காப் மாநாட்டில் இத்துறையைச் சேர்ந்த நபர்கள் அதிக அளவில் பங்கேற்று கார்பன் உமிழ்வை குறைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 25 ஆண்டுகளாக ஐநா பருவநிலை பேச்சுவார்த்தைகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாததற்கு இவர்கள் மிகப்பெரிய காரணம் எனவும் புகார் எழுந்துள்ளது.